ரஷ்யா கிளம்புறக்கும் அடுத்த அதிநவீனமான ட்ரோன் அப்படிங்கிறது போல இந்த லவ்கி ட்ரோனை சொல்றாங்க. இது பேர் அப்படிதான் வச்சுக்கிறாங்க. இந்த ட்ரோனுக்கு என்ன ஸ்பெஷாலிட்டினா, அதாவது ட்ரோன்கள் இப்ப இருக்குல்ல அதை விட இந்த ட்ரோன் வந்து கொஞ்சம் அதிவேகமா போக முடியும். அதாவது தேவைப்படும் பட்சத்துல 1 மணி நேரத்துக்கு 200 கிலோமீட்டர் வேகத்துல போக முடியும் அப்படிங்கிறாங்க. அதுவும் இல்லாம நார்மலா 160 கிலோமீட்டர் வேகத்துல செயல்படும் அப்படிங்கிறாங்க. அதுவும் 1.5 மணி நேரம் டைம்ல 50 கிலோமீட்டர் ரேஞ்ச்ல இந்த ட்ரோன் வந்து பர்ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறாங்க. இந்த ட்ரோனை எதுக்காக செஞ்சிருக்கிறாங்கன்னா, சர்வைலன்ஸ்க்காக, அதாவது உளவு பார்க்கறதுக்காக செஞ்சிருக்காங்க. அதுக்கு 1.5 மணி நேரம் ஒரு இடத்துல அப்படியே உளவு பார்த்துட்டு இருக்குன்னா கொஞ்சம், அதுவும் 50 கிலோமீட்டருங்கும் போது ரஷ்யாவுக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாவே இருக்கும் அப்படிங்கிறது போல புரிஞ்சுக்க முடியுது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோனுக்குன்னு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா, இதோட ரொட்டேட்டர் இருக்குல்ல, அது வந்து டில்ட் வகையில வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோனுக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. என்னன்னா, இதோட ரோட்டார் வந்து டில்ட் வகையில வடிவமைச்சிருக்காங்க அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்டிங் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. இந்த வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்டிங்கை பத்தி பல பதிவுகளை பார்த்துருப்போம். இந்த சைனாவோட ட்ரோன்கள் பார்க்கும்போது எல்லாம் பார்த்துருப்போம். இருந்தாலும் சிம்பிளா ஒரு பாயிண்ட்ல சொல்லணும் அப்படின்னா, இந்த ட்ரோன்கள்னால இப்போ வெர்டிக்கல் டேக் ஆஃப் லேண்டிங் பண்றதுனால எக்ஸாக்டா ஒரு இடத்துல இருந்து இந்த இடத்துல இருந்தா இது டேக் ஆஃப் ஆயிருக்கு, இந்த இடத்துல தான் லேண்டிங் ஆயிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கிறது சிரமமா இருக்கும் எதிரிகளுக்கு. ஏன்னா இந்த வகையான ட்ரோன்களுக்கு பெருசா எந்த இடமும் தேவையில்லை. மேடு பள்ளமா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடத்துல இருந்தோ நிலப்பரப்புல இருந்து இந்த ட்ரோன்களை ஒரு இடத்துல இருந்து அப்படியே டேக் ஆஃப் ஆயிட்டு அப்படியே வந்து லேண்டிங் ஆகும். இதனால எந்த இடத்துல இருந்து இது ஏவி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுல கொஞ்சம் சிக்கல் ஏற்படும். இதே மற்ற ட்ரோன்கள் பாத்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு டேக் ஆஃப், அதுக்கு ஒரு ஸ்பேஸ் தேவைப்படும், இல்லைன்னா அதுக்கு ஏதாவது ஒரு கேட்டாபில் சிஸ்டம்லாம் தேவைப்படும், அந்த இடத்துல எல்லாம் லான்ச்சர்ஸ்லாம் தேவைப்படும். அதை வச்சு பார்க்கும்போது இது லான்ச்சிங் பேடிங் இருக்கு அப்படிங்கலாம் நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். அதனால இந்த வெர்டிக்கல் டேக் ஆஃப் அண்ட் லேண்டிங்ன்றது இந்த ட்ரோன்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது போல பார்க்கப்பட்டு வருது. அதுல வந்து இந்த ஒரு விஷயம் இதுல ஆடட் அட்வான்டேஜ் அப்படிங்கிறது போல சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ட்ரோன்கள் இப்போ புதுசாக களமிறக்கி இருக்கிறதுனால உக்ரைனுக்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய தலைவலியா இருக்கு. ஏன்னா இது புதுவகை ட்ரோன்கள் இல்லையா, புது வகை ட்ரோன்களை எப்பவுமே எலக்ட்ரானிக் வார்ஃபேர் டிவைஸ்னால ஈஸியாக கண்டுபிடிக்க முடியாது. இதோட உதிரி பாகங்கள் ஏதாவது கிடைச்சதுனால தான் இப்படி எப்படி ஒர்க் ஆகுது, ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சுக்கிட்டு உக்ரைனால ஏதாவது செய்ய முடியும். அது மட்டும் இல்லாமல் இது 50 கிலோமீட்டர் ரேஞ்ச் இதோட சர்வேலன்ஸ் இருக்கிறதுனால ரஷ்யாவுக்கு இது கொஞ்சம் அட்வான்டேஜ் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. அதனால இந்த ட்ரோன்கள் இதுக்கப்புறம் எப்படி எல்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல ஏதாவது வீடியோ பதிவுகள் கிடைச்சிச்சுன்னா அடுத்தடுத்த பதிவில் அப்டேட்ஸா பார்க்கலாம். ரஷ்யா உக்ரைன் மேல புதுசா ஒரு குற்றச்சாட்டு வச்சுக்கிறாங்க. இது எப்பவுமே இருக்கிறதானுங்க, இதுல என்னங்க புதுசா இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவீங்க. அதுவும் ரஷ்யா உக்ரைன் மேல வைக்கிற குற்றச்சாட்டுல என்ன பெருசா அப்படிங்கிறது போல. ஆனா இந்த மரியா ஜரப்போவா, இந்த ஸ்போக் பர்சன் இருக்காங்கல்ல ரஷ்யாவோட ஸ்போக் பர்சன், அவங்க வந்து ஒரு டீட்டெயில்டான பிரீஃபிங் கொடுத்துக்கிறாங்க. அதாவது அந்த பிரீஃபோட சாராம்சம் என்னன்னா, இந்த உக்ரைனுக்கு ஹியூமானிட்டேரியன் எய்டு கொடுக்குறாங்க இல்லையா, வெளிநாடுகள்ல இருந்து மனிதாபிமான அடிப்படையிலயே நம்ம இந்தியா கூட அதிகமான எய்டு மெடிக்கல் எய்டு எல்லாம் கொடுத்துருக்கோம். இப்ப அந்த எய்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா ஆன்லைன்ல வந்து விற்பனைக்கு இருக்குதாமா. உக்ரைனோட இந்த ஆன்லைன் இ காமர்ஸ் சைட்ல எல்லாம் போய் பாத்தீங்கன்னா விற்பனைக்குன்னு போட்டு வச்சுக்கிறாங்களாமா. அப்புறம் அங்க இருக்கிற லோக்கல் ஷாப்லன்னா பணத்துக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்களாமா. என்னப்பா இது அப்படிங்கிறது போல கேட்க தோணுது. ஹியூமானிட்டேரியன் எய்டு என்னன்னா, ஒரு பக்கம் இஸ்ரேல் காசால காசாக்கு உள்ள ஊருக்கே விட மாட்டேறாங்க, ஆனா உக்ரைனுக்குள்ள அத்தனை எய்டு வருது, அந்த எய்டு எல்லாம் மக்களுக்கு விற்பனை பண்றீங்களா அப்படின்ற போல கேள்வி வருது. எங்க போய் சொல்ல என்ன பண்றேன்றது தெரியல. ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங் எல்லாம் போய் பாத்தீங்கன்னா யாருக்காவது எய்டு வேணும்னா சீப்பா தான் கிடைக்குதாமா. பெரிய விலைக்குள்ள விற்கிறது இல்லையா, அவங்களுக்கு இனாமா வருது. அவங்க வாங்கி அதை வந்து ஒரு சொற்ப விலைக்கு வித்தாங்கன்னா கூட அவங்களுக்கு பணம் வருது இல்லையா, அதனால அது போல விற்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லப்பட்டு வருது. அப்ப முன்னாடி ஃப்ரண்ட் லைன்ல சண்டை பிடிச்சிருக்கிறாங்களே வீரர்கள், உக்ரைனோட வீரர்கள், அவங்களுக்கு மருத்துவ உதவிக்கு ஏதாவது போதான்னு கேட்டீங்கன்னா அது சந்தேகம் தான். அவங்களே காசு கொடுத்தா வாங்க வேண்டியதா இருக்கு. ரஷ்யா கிட்ட ட்ரேடு பண்றாங்க போல இருக்குது ரஷ்யாவோட சோல்ஜர்ஸ் கிட்ட அப்படிங்கிறது போல போலியான தகவல் எல்லாம் வந்துட்டு இருந்தது. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அதெல்லாம் உறுதிப்பட்ட தகவல் தான் அப்படிங்கிறது போல தோணுது. இது போல ஏதாவது அடுத்த செய்திகள் வரும்போது எல்லாம் ஒன்னா சேர்த்து வச்சு உறுதிப்படுத்தலாமா வேணாமா அப்படிங்கிறது பொறுத்துன்னு பார்ப்போம். அடுத்தது இந்த அமெரிக்காவோட F-16 ஃபைட்டர்ஸ் உக்ரைனுக்கு போகுமாதானு கேக்குறீங்க, அது ஒரு சைடு இருக்கட்டும். ஆனா இந்த சவுத் கொரியால வந்து பாத்தீங்கன்னா இந்த F-16 திரும்பவும் விபத்துக்குள்ள இருக்கு, திரும்பவுமா அப்படின்னு கேட்டீங்க. ஆமா, ஏன்னா இதுக்கு முன்னாடி ஏதோ போன வருஷம் டிசம்பர் இல்லையா, போன வருஷம் வந்து பாத்தீங்கன்னா டிசம்பர் மாசம் 10ஆம் தேதிக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு விபத்துக்குள்ளாச்சு இதே F-16. அதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா 2023 மே மாசத்துல வந்து ஒரு விபத்துக்குள்ளாயிருக்கு இதே F-16. சரி, ஓகே, இந்த F-16 ஃபைட்டிங் ஃபால்கான் ஏன் அடிக்கடி விபத்துக்குள்ளாகுது இந்த சியோல்ல, அது இந்த குறிப்பா இந்த சவுத் கொரியால வந்து ஏன் விபத்துக்குள்ளாகுது அப்படின்ற கேள்வி வருதா. இந்த கேள்விக்கான பதில் எங்கேயுமே கிடைக்காது. சும்மா இது மாதிரி கிராஷ் ஆக போச்சு, பைலட் வந்து சக்சஸ்ஃபுல்லா இஜெக்ட் ஆயிட்டாங்க அப்படிங்கிறது போலதான் தகவல் இருக்கும். ஆனா
சில உளவு தகவல்கள், அதுவும் குறிப்பா நம்ம புருடா இன்டெலிஜென்ஸ் விங் போல போலியா தகவல் கொடுக்குற அமைப்புல என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, இந்த புருடா இன்டெலிஜென்ஸ் விங் தகவல் தான் உங்களுக்கே தெரியும், விழிப்புணர்வு பர்பஸுக்கு தான், அதெல்லாம் போலி தகவல் யாரும் நம்ப வேணாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த F-16 ரக விமானங்களை ஆட்டோமேட்டட் பைலட் சிஸ்டம் இருக்கிறது போல, அதாவது ஒரு ட்ரோனா மாத்தலாமா அப்படிங்கிறது போல ஒரு திட்டத்துல இருக்கிறதாகவும், அதுக்கான பயிற்சியில் இருக்கிறதுனால இது போல F-16 விமானங்கள் விபத்துக்குள்ளாயிட்டே இருக்கு அப்படிங்கிறது போல தகவல் எல்லாம் வருது. இதே போலதான் F-35 வந்து விபத்துக்குள்ளாகும் போது இதே போல தகவல்கள் வந்துச்சு. அதனால இது போல ரூமர்ஸ், இது போல வதந்திகள்லாம் வச்சு பார்க்கும்போது இருக்கலாமோ அப்படின்னு நம்மளுக்கே தோணுது. ஏன்னா இந்த நார்த் கொரியா, சவுத் கொரியா இதெல்லாம் ரொம்ப ரொம்ப பெரிய நாடுகள்லாம், ரொம்ப துடிப்பூட்டு இருக்கிற நாடுகள் தான். அப்படி இருக்கும்போது இங்கிருந்து ஒரு விமானம் டேக் ஆஃப் ஆகி நார்த் கொரியாக்குள்ள கொண்டு போய் விமானத்துல கொண்டு போறதுக்குள்ள நார்த் கொரியா எப்படி அதை வந்து டேக்கிள் பண்ணி அட்டாக் பண்ணிடுவாங்க? அப்படி இருக்கும்போது பைலட்ஸ்க்கு வந்து உயிர் சேதங்கள்லாம் ஏற்படும் இல்லையா, அதுக்காக கவுண்டர் பண்ணும் விதமா இது போல ட்ரோன்கள்லாம் மாத்திட்டாங்கன்னா பல விமானங்களை வந்து ஒரு சேர் அனுப்ப முடியும். அப்படி அனுப்பும் போது இந்த மெயினான இந்த பாம்பர் விமானங்களுக்கு இந்த ஃபைட்டர் பைலட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் துணையா இருக்கும். ஏன்னா ட்ரோன்கள் தானே, ரொம்ப மெனியூவர்லாம் ரொம்ப ஈஸியா பண்ண முடியும். அதனால இதெல்லாம் சூசைட் ட்ரோன்களாவோ இல்ல ஒரு இலக்கை தாக்குறதுக்காகவோ பயன்படுத்திக்கலாம். மத்தபடி இந்த பாம்பர் விமானங்களை தூக்கிட்டு போனோம்னா அதிகமான குண்டுகளை ஒரு இடத்துல போட்டு வர முடியும், இது அதுக்கு வந்து உதவியா இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டு வருது. இதெல்லாம் நம்பர் மாதிரியா இருக்கு அப்படிங்கிறது போல இருக்கு. நம்புறீங்களா என்னங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இதுவும் ஒரு தகவல் அப்படிங்கிறது போல நம்ம தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது பெலருசோட அதிபரான லுக்கசங்கா அவர்கள், அவர் தரப்புல இருந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்துருக்குது. என்ன சொல்லியிருக்காருன்னா, ரஷ்யாவோட அணு ஆயுதங்கள் எங்க நாட்டுக்குள்ள இருக்கு இல்லையா, எங்களோட டாக்டர் எல்லாம் மாத்தி அமைச்சிருக்கிறோம் இல்லையா, அதெல்லாம் வச்சு பார்க்கும்போது தமக்கு நம்பிடுங்க, பட்டன யோசிக்கவே மாட்டான். எங்க நாடு ரொம்ப நட்பு நாடுதான், எல்லாத்தோடையும் நட்போட இருக்கணும்னு தான் பாக்குறோம். ஒருவேளை நட்பை வந்து தாண்டி யாராவது மாத்தி அமைக்கணும்னு நினைச்சாங்கன்னா டபக்குல இந்த ரெட் பட்டன் நம்பிடுவேன் அப்படிங்கிறதோட திரும்பவும் இந்த உலகத்துக்கு வந்து ஒரு மிரட்டல் விடும் போல இது ஒரு செய்தி சொல்லிக்கிறாங்க. ஏன்னா அடுத்த மாசத்துல கிட்டக்கிட்ட தோராயமா அடுத்த மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மார்ச் பிப்ரவரியில மார்ச் மாசத்துல வந்து பாத்தீங்கன்னா யுஎஸ்ல நேட்டோவோட அந்த மிகப்பெரிய அந்த ட்ரில் இருக்கு இல்லையா, அந்த சமயத்துல ட்ரில் பண்றேன்னு சொல்லி ரஷ்யா ஃபார்மேட்ல உள்ளகுல நுழைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன பண்றது? அதுக்கு ஒரு மிரட்டல் விதமா இது ஒரு ரெட் கலர் பட்டன் அமுத்திடுவேன் அப்படிங்கிறது போல பெலாரூஸ் தரப்புல இருந்து வரக்கூடிய மிரட்டல் அப்படிங்கிறது எடுத்துக்கலாமா அப்படிங்கிறது போல இருக்கு. அதே போலதான் ஈரான் தரப்புல இருந்தும் இது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் பலரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஈரானோட கமாண்டரா இருக்கட்டும், ஈரானோட டாப் லெவல் இருக்கக்கூடிய சுப்ரீம் லீடர்ஸா இருக்கட்டும், எல்லாரும் இருக்கட்டும், எல்லாரும் என்ன சொல்றாங்க, ஏன்னா அமெரிக்கா ஓவரா பில்டப் பண்ணி வச்சுக்கிறாங்க இல்லையா, அவங்களோட மிகப்பெரிய ஃபைட்டர் ஏர்கிராப்ட்ஸ் டேங்கர் விமானம் எல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்காங்க இல்லையா, இந்த சிரியா ஈராக் இந்த பகுதிகளில். அதனால எந்த தாக்குதலையும் நாங்க ரிட்டாலியேட் பண்றதுக்கான விஷயம் கிட்ட இருக்கு, நாங்க தயாரா இருக்கோம் அப்படிங்கிறது போல காமனான ஸ்டேட்மெண்ட் அவங்க கிட்ட இருந்து வந்துட்டு இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா புர்கினா ஃபாசோ, அவங்க தரப்பு இருந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நாங்க எக்கோவாஸ் இருந்து விளைவிக்கிறோங்க அப்படிங்கிறது போல அபிஷியலா ஃபார்மேட் லெட்டர் வந்து கொடுத்துட்டாங்க. இதனால புர்கினா ஃபாசோக்கு தானே இழப்பு, ஏன்னா அது ஒரு லேண்ட்லாக்டு கண்ட்ரி, இது போல அண்டை நாடுகளோட நட்புறவோட இருந்தா தானே அதோட எக்கனாமிக் வந்து கொஞ்சம் பெனிஃபிட்டா இருக்கும். ஏன்னா இந்த செனிகலா இருக்கட்டும், கீழே இருக்கக்கூடிய நைஜீரியாவா இருக்கட்டும், இதெல்லாம் கடலோர பகுதிகள், அது இருக்கிற டோகோ பெனின் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஐவரி கோஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா கடலோரமா இருக்கக்கூடிய ஆப்பிரிக்க நாடுகள். அப்படி இருக்கும்போது இந்த எக்கோவாஸ் அமைப்புல இருந்தாங்கன்னா இவங்களுக்கு பெனிஃபிட் தானே அப்படின்ற ஒரு கேள்வி வரும். இப்போ புர்கினா ஃபாசோ, மாலி, நிஜர், அல்ஜீரியா, சாது, சூடான், இப்போ அந்த ஆர்எஸ்எஃப் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய சூடானு, அப்புறம் இந்த லிபியால இருக்கக்கூடிய ரஷ்யா காதரவா இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அவங்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்க பகுதி, இந்த பகுதி எல்லாத்தையும் ஒன்னா இணைச்சு இதுங்களை ஒரு அமைப்பா பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது போல ஒரு திட்டம் போட்டிருக்கிறதா உளவு தகவல்கள் போலியா பரவிட்டு இருக்குது. அந்த ஒரு காரணத்துனால தான் புர்கினா ஃபாசோ எக்கோவாஸ் வந்து வெளியே வந்துருச்சு. ஒருவேளை இந்த நாடுகள்லாம் இணைஞ்சிட்டாங்கன்னா என்னதான் இந்த ஆப்பிரிக்காவோட கடலோர பகுதிகளா இருந்தாலும் ஆப்பிரிக்கால இருந்து சுத்திட்டு போகணும், இந்த மெடிட்டரேனியன் சீக்குலாம் போகணும்னா அதுக்குள்ள வர்றதுக்கு கில்பர்டார் உங்களுக்கே தெரியும், இந்த யூகேவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குது, மரோக்கோ மரோக்கோ ஆல்ரெடி உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரியான ஒரு இதுதான். பட் இருந்தாலும் ஃபுல் ஃபிளஜா கிடையாது, பட் அதை வந்து தனியா அரசியல் அதை நம்ம தனியா பார்ப்போம். ஆனா இந்த நாடுகள் வந்து ஃபுல் ஃபிளஜா ரஷ்யாவுக்கு ஃபேவரா இருக்கக்கூடிய நாடுகள், இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தனியா கூட்டமைப்பு கூடி இவங்க வச்சுட்டாங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய நாடுகளோட எக்கனாமிக் வந்து பயங்கரமா அடிவாங்கும், இது அவங்களுக்கு தான் மிகப்பெரிய பிரச்சனை. இதனால கீழே இருக்கக்கூடிய நாடுகளோட அரசியல் மாற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறது போல சொல்லப்பட்டு வருது. அது மட்டும் இல்லாம இந்த சென்ட்ரல் ஆப்பிரிக்கன் ரிபப்ளிக் இவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துக்கும் போது ஒரு மிகப்பெரிய கூட்டமைப்பு, ஆப்பிரிக்காவோட மிகப்பெரிய கூட்டமைப்பா மாறிடும் அப்படிங்கிறத சொல்றாங்க. இதெல்லாம் எந்த அளவுக்கு நடக்கும் போது இதெல்லாம் நடக்குமா அப்படிங்கறது பொறுத்திருந்து பார்ப்போம். ஏன்னா சமீபத்துல சாதோட தற்போது ஆண்டு கொண்டிருக்கும் அந்த அதிபர் இருக்கிறார் இல்லையா, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் வரணும்னு சொல்லி அங்க எலெக்ஷன் நடந்தது. ஆனா இப்போ
கரண்டா சாதோட அதிபர் வந்து புட்டின் அவர்கள்கிட்ட கைகூட எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு. இதனால் அவரோட ஆட்சி காலம் தொடரும் அப்படிங்கிறதும் சொல்லப்பட்டு வருது. அதனால என்ன நடக்க போகுது அப்படிங்கறது பொறுத்து இருந்து பார்ப்போம் இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும். இதோட இந்த பதிவை நாம் முடிச்சுக்குவோம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற உங்களோட கருத்துக்கெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிடுங்க. அது கூடவே இந்த பதிவு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த பதிவு நல்லா இருந்திருக்கும் நம்பிக்கையில் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், பை பை.